மதுரை மாவட்டத்தில் மஞ்சள் விவசாயிகள் சாகுபடி செய்யக்கூடிய மஞ்சள் உற்பத்தி என்பது சொற்பமாக குறைந்துவிட்டது. தங்கத்தை மிஞ்சுகின்ற அளவிற்கு விவசாயிகளுக்கு மஞ்சள் விலை ஒரு காலத்திலே கொடிகட்டி பறந்தன. ஆனால் இப்பொழுது மஞ்சள் என்று சொன்னாலே அஞ்சி ஓடுகிற அளவுக்கு விவசாயிகள் பயிரிடுவதிலே தவிர்த்து விட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் ஒரு காலத்தில் கோவை மாவட்டத்தில் மஞ்சள் உற்பத்தி சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக தொண்டாமுத்தூர், சிறுமுகை, மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள் விவசாயிகள் விரும்பி இந்த மஞ்சளை பயிரிட்டு வந்தார்கள். இப்பொழுது வெறுப்புடன் மஞ்சளை பயிரிடுகிற சூழலில் விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 20,000 இருந்த குவிண்டான் இப்பொழுது 6,000, 6,500. சேலம் ரகம், ஈரோடு ரகம், கொம்பு மஞ்சள், குண்டு மஞ்சள், விரல் மஞ்சள் இப்படி ரகவாரியாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவ்வளவு உற்பத்தி செய்தும் விவசாயிகளுக்கு சொற்ப விலை கிடைக்கிறது. ஆகவே தான் விவசாயிக்கு உரிய விலையில்லை, மஞ்சள் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு மிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதான். கோவை மாவட்டத்தில் விவசாயம் செய்யக்கூடிய, குறிப்பாக மஞ்சள் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வேண்டும், பாதுகாப்பு வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் விவசாயிகளை நாங்கள் மஞ்சளுடன் வந்திருக்கிறோம். மஞ்சள் இளம் மஞ்சளுடன் வருகை தந்து தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். தமிழக அரசு இந்த மஞ்சள் சாகுபடி செய்யும் விவசாயிகள், குறிப்பாக கோவை மாவட்டத்தில் மிகவும் பாதிப்படைந்துள்ள மஞ்சள் சாகுபடி விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். மஞ்சள் மனித வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு பொருளாக ஆகிவிட்ட நிலையில், ஆனால் மஞ்சள் புரிந்து போகவும் என்ற கவலை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் மத்தியில் குடிகொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு இதுக்குரிய முறையில் மார்க்கெட்டிங் இருக்கலாம், ஏற்றுமதி இருக்கலாம், ஆனால் உள்ளூரிலே விலை இல்லை. தத்தளிக்கின்ற விவசாயிகளுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என இந்த மனு கொடுக்க வந்திருக்கிறோம்.